அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கண்ணடி அப்படிங்கிறது தான் கண் திருஷ்டி அப்படிம்பாங்க, கண் திருஷ்டி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் விரயமாயிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா கைகலப்பு, சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். காரணமே இல்லாமல் கெட்ட பேர் ஏற்படுறது, காரணமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தாலே நிம்மதி இல்லாத ஒரு சூழல், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் முழுமையாக ஃபுல்ஃபில் அடையாமல், அதாவது காரியத்தடையினால் ஏகப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே கண் திருஷ்டி அதாவது கண்ணடி அதனால் வரும். இந்த கண்ணடினா முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன் கேளுங்களேன். இப்போது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அல்லது உங்கள் புத்திசாலித்தனத்தினால சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, குடும்பத்துக்காக சொத்து சேர்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க. அது எந்த வகையில் கஷ்டப்பட்டாலுமே ஒரு விஷயத்தை கஷ்டப்படப்பட்டு செஞ்சால் தானே அது அந்த சாதனையை செய்ய முடியும். சும்மா யாருக்குமே கடவுள் எதுவும் கொடுத்துட மாட்டார் இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டம் பட்டிருக்கணும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்துக்காக பண்ணும்பொழுது இதை பார்க்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், இவனுக்கு என்னப்பா பணம் அப்படி வருது, பணம் எப்படி வருது அப்படின்னு உங்களது ஆனந்தத்தையும் உங்களது முன்னேற்றத்தையும் பார்த்து வயிறு எறிந்து பார்க்கக்கூடிய பார்வை தான் அந்த கண்ணடின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணடி வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றமே விடாது, இழுத்து இழுத்து விட்டுரும். நீங்கள் ஏனியில் ஏறும்போது காலை முடிச்சு இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களை இழுத்து இழுத்து விடும். அந்த கண்ணடிக்கு தான் இப்போ ஒரு அருமையான பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த கண்ணடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பைரவருக்கு தீபம் போடுங்க. ஏன்னா பைரவர் வந்து சிவனின் அம்சமானவர், பைரவருக்கு தீபம் அது எப்படி போடுறீங்க அப்படின்னா, மாலை வேளையில் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் போட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே, நிலைவாசலுக்கு வெளியே ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். பைரவரை நினைத்து உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே கிழக்கு மூளை அல்லது வடக்கு மூளை எங்கனாலும் பரவாயில்ல, கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ ஒரு தீபம் ஏற்றுவதை ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இவ்வாறு நீங்கள் செய்யும்போது கண்திருஷ்டி தோஷம் விலகும் பைரவரின் கருணை பார்வையால். சுவாமி, நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேன், என்னால் வாசலுக்கு வெளியே வைக்க முடியாது அப்படின்னா, உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வெளியே, நல்லா புரிஞ்சுக்கணும், பூஜை அறை இருக்கு இல்லையா, பூஜை அறைக்கு வெளியே ஒரு ஓரமாக மாலை நேரையில் ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சால் கூட போதும். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த கண்ணடியிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வரும்பொழுது கண்ணடி குறையும், கண்ணடி குறைந்தால் உங்கள் வீட்டில் ஆனந்தம் மலரும், சம்பாதிக்கிற பணம் தங்கும். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயம் உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனலை சொல்ல போகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஆனந்தோலி அறக்கட்டளை சார்பாக 2023 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதல் செய்வதற்காக தினம் ஒரு மந்திரம் 2023 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க போகிறேன். அந்த குழு பற்றிய விளக்கம் ஏற்கனவே சேனலில் பேசியிருக்கேன், அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. அதே போல் ஜனவரி 1 திருமண மாணவர்களுக்கு ஒரு நாள் நேரடி ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக ரகசியங்கள் சொல்லித்தரக்கூடிய அருமையான பயிற்சி. சனிப்பயிற்சியை முன்னிட்டு சனிப்பெயர்ச்சி யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 12 ராசிக்காரர்களுக்கு தேவையான சனிப்பெயர்ச்சி பரிகார பொருட்கள், 3 விதமான பொருட்கள் தரப்போகிறோம். அதே போல் மகா சிவராத்திரி வரப்போகுது, அந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் 13 மணி நேரம் சிவ பூஜை செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறேன். இதை பற்றிய விளக்கம்லாம் வேணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய பதிவு விவரங்களையும் கட்டண விவரங்களையும் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.